ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்கில் நம்ம இந்திய அணியானது முன்னிலையில் இருக்காங்க. இதில் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற ஒன்டே மேட்ச்லலாம் சரிவர விளையாடலை, ஆனால் 5வது ஒன்டே மேட்சில் வந்து அவர் 2 விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருப்பாங்க. அந்த 2 விக்கெட்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்க அணியோட அதிரடி பேட்ஸ்மேன்களான டி வில்லியர்ஸ், டுமினி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டுமே வந்து காலி பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரோட விக்கெட்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் கேப்டன் பொலாக் வந்து ஹர்திக் பாண்டியாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பெஸ்ட் கிரிக்கெட் வீரர், அவர் சாதாரண ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர். ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஒரு போட்டியில 2 அல்லது 3 விக்கெட்டை தான் வந்து கைப்பற்றுவாங்க. ஆனால் நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்களை வந்து கைப்பற்றுவாங்க. அது மட்டும் கிடையாது, 10 பால்ல 20 ரன்களை வந்து எடுப்பாங்க. டெஸ்ட் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஓவரை அசால்ட்டாக வந்து நிறுத்தி விளையாடுவாங்க. இவங்க வந்து நம்ம இந்திய அணியில நீண்ட காலம் வந்து விளையாடுவாங்க அப்படின்னு வந்து முன்னாள் தென்னாப்பிரிக்கா கேப்டன் பொலாக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.